ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷியோமியோட ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் சப்ரேட் எது அப்படின்னு கேட்டால் நான் ரெட்மி பிராண்ட் தான் சொல்லுவேன். அந்த ரெட்மி பிராண்டோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸ் எதுன்னு கேட்டால் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அவங்களோட நோட் சீரிஸ் தான் சொல்லுவாங்க. ரெட்மி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்தியாவில் அவங்களோட நோட் 9 சீரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த சீரிஸுக்கு கீழே பட்ஜெட் செக்மெண்ட், அதாவது 15,000 ரெட்மி நோட் 9 Pro Max அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பக்காவான ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோனை ரெட்மி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கும் பர்சனலாக அந்த ரெட்மி நோட் 9 Pro Max ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பிடிச்சிருந்ததுன்னே சொல்லலாம். சரி, 15,000 செக்மெண்ட்ல ரெட்மி நோட் 9 Pro Max ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா, இல்லை ஒரு 2,000 அதிகமாக போட்டு 17,000 ரியல்மி தரப்புலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்த ரியல்மி 6 Pro ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்த்தோம். அந்த கம்பேரிசன் வீடியோவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ட்ரா ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஃபைனலாக அந்த வீடியோவில் ரெட்மி நோட் 9 Pro Max ஸ்மார்ட் ஃபோன் தான் 15,000 நான் வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ரியல்மி விட ரெட்மி ஏ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சு, 15,000 போட்டு ரெட்மி நோட் 9 Pro Max ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா, இல்லை கூட ஒரு 1,000 அதிகமாக போட்டு 15,000 ஷியோமியோட இன்னொரு சப்ரேண்டான போக்கோ தரப்புலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்த போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா, ஒரு 1,000 அதிகமாக போட்டோ அந்த போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனில் இதோ 120Hz டிஸ்பிளே, 64MP சோனி கேமரா, ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசஸர்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பமாக இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு வீடியோவில் ஸ்னாப்ட்ராகன் 730G ஸ்னாப்ட்ராகன் 720G 64MP சாம்சங் கேமராவா, 64MP சோனி கேமராவா, ஷியோமியோட போக்கோ X2வா, இல்லை ஷியோமியோட ரெட்மி நோட் 9 Pro Max ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அமுத்தி நம்ம டெக் ஃபோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் ஜென்ரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்க எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி நோட் 9 Pro Max இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் ரிசல்யூஷனில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே சின்னதாக ஒரு டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அது பஞ்சு கோல் டிசைன் தான். ரெட்மி வந்து அந்த டாட் டிஸ்பிளே சொல்கிறாங்க, ரொம்ப சின்ன சைஸ் தான் இருக்குது. கீழே இருக்க பெசல், சைடில் இருக்க பெசல் எல்லாமே ரொம்ப தின்னதாக கொடுத்துருக்காங்க. இங்கே 20:9 ஸ்பேஷியல் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு கானிகோல்ல கிளாஸ் 5% கொடுத்துருக்காங்க. சேம் டைம் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனுக்கு போனீங்கன்னா இங்கேயும் 6.67 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சிங்கிள் பஞ்ச் ஹோலுக்கு பதிலாக ரியல் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு கார்னரில் கொடுக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் சைஸ் வந்து ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பெரிய சைஸில் தான் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கீழே இருக்க பெசல், சைடில் இருக்க பெசல் எல்லாமே ரொம்ப தின்னதாக கொடுத்துருக்காங்க. அதனால் 90% விட அதிகமாக ஸ்கிரீன் டு வால் ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் 20:9 ஸ்பேஷியல் தான் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கும் கார்னிங் வெளியில் லாஸ் 5% கொடுத்துருக்காங்க. டே நிறுத்து, என்ன அதே ஸ்பெக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு இருக்கேன், என்ன ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ஒரே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ஒரே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளேக்கு ஒரு முக்கியமான ஃபியூச்சர் ரெட்மி இல்லாத போக்கோல் கொடுத்துருக்காங்க. ரெட்மியில் இப்போ நார்மலான ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி 60Hz ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்க பிளாஸ்டிக் லெவல் ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க 120Hz ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே நார்மலான 60Hz இருக்க டிஸ்பிளே விட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பக்கத்தில் வச்சு போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோலிங் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற நிறைய பேர் இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லையே ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஒவ்வொரு ஆப்ஸ் வந்து 120Hz சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு சில கேம்ஸும் இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் போக போக ஃபியூச்சரில் இந்த 120Hz இன்னமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்னமும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் நார்மலாக உங்களுக்கு 60Hz ஒர்க் ஆகும். எங்கெல்லாம் 120Hz தேவைப்படுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு 120Hz ஒர்க் ஆகும். அதனால் டிஸ்பிளேன் வரையில் இங்கே ஓவராலாக ரெட்மி நோட் 9 Pro Max விட போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே தான் ரொம்ப பெஸ்டான டிஸ்பிளே, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் டிசைனு பார்த்தீங்கன்னா போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனில் 2.5D கருடு கிளாஸ் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் பாடிக்கும் கார்னிவல் கிளாஸ் 5% கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரேடியன்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வெர்டிகல் அலைன்மெண்ட்ல கேமரா இருக்குது, அதை சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேமரா நோக்கி ஒரு கோடு கூட வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அவங்க யூஸ் பண்ணிக்கிற கலர் ஆப்ஷன் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வயலட் கலர் ஆப்ஷன், ரெட் கலர் ஆப்ஷன் சொல்லிட்டு வித்தியாச வித்தியாசமாக கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு எதுவுமே பிடிக்கல. நீங்கள் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களா இருந்தால் அந்த ப்ளூ கலர் மட்டும் வாங்கிக்கிங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அப்படி சொல்லியிருந்த மாதிரி இதுக்கு கார்னிவல் கிளாஸ் 5% கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர். ஆனால் இங்கே ரெட்மி நோட் 9 Pro Max ஸ்மார்ட் ஃபோனுக்கு போனீங்கன்னா இங்கே 2.5D கருவி கிளாஸ் படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அதுக்கும் கார்னிவல் லென்ஸ் 5% கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சூப்பரான கிரேடியன் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்ஆர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ரெட்மி சொல்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் பேக், ஆரோரா ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு கிளாசியர் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாசியர் ஒயிட் விட்டு அந்த ப்ளூ கலரும் பிளாக் கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. மேலே டார்க்காக ஆரம்பிச்சு சென்டர் லைட்டாக வந்து மறுபடியும் கீழே டார்க்காக முடிகிற மாதிரி ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது அந்த ப்ளூ கலர், அது ப்ளூ கலராக க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி கலர் மாறி மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே கேமராவுமே வித்தியாசமாக ஃப்ளாக்ஸ் டவுட் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி சென்டரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ஃபோன் விட்டு அதிகமாக வெளியே பம்ப் ஆகல, கொஞ்சம் உள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு சிமெட்ரிக்கல் லே அவுட் டிசைனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கார்னிவெல்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரிபிள் கார்னிவெல்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டிஸ்பிளேக்கு, பேக்கில் கொடுத்துருக்க கிளாஸ் பாடிக்கு, அதுக்கப்புறம் கேமராக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு எல்லா பக்கமே கார்னிவெல்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பேக் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் இருக்காது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனு காமனான ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் P2i வாட்டர் ப்ரூஃப், லைட்டாக தண்ணியெல்லாம் பட்டால் ஒன்றுமே ஆகாது, டஸ்ட் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு ஃபோனுமே எங்கெல்லாம் ஹோல்ட் இருக்குமோ அங்கெல்லாம் ஒரு ரப்பர் வச்சு அடைச்சிருப்பாங்க, எதுவுமே ஃபோனுக்குள்ளே போகாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னே சொல்லுவேன். இதெல்லாம் இந்த செக்மெண்ட் லான்ச் பண்ணுற நிறையா ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஃபீச்சர். சரி, ஓவரலாக டிசைன் எது பெஸ்ட் நீ அதை மட்டும் சொல்லு, தேவையில்லாமலாம் பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக போக்கோ X2 டிசைனை விட இங்கே ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறக்காகவெல்லாம் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைன் பிடிச்சிருக்கும். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரு குவாலிட்டியான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் டிசைன் வரையில ட்ரா பண்ணுறேன். ஆனால் டிஸ்பிளே வரையில 120Hz கொடுத்து ரேட் கொடுத்துருக்காட்டி இங்கே ஷூராக போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் தான் வின்னர் ஆகுது. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கேமரானு பார்த்தீங்கன்னா, போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு குவாட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பிரைமரி கேமரா 64MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட வந்து ஒரு 8MP அல்ட்ரா வைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து ஒரு 2MP டெப்த் சென்சார், ஃபைனலாக ஒரு 2MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு 2cm வரை க்ளோஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். சேம் டைம் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் பண்ணிங்கன்னா இங்கேயும் ஒரு 64MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு 8MP அல்ட்ரா வைட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு 2MP டெப்த் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாலாவது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு 5MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருந்தாங்க. இந்த யூ யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு 2cm வரைக்கும் க்ளோஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஏன்னா நீ எப்படி சொல்கிறேன் ரெண்டு 64MP கேமரா தான் யூஸ் பண்ணிக்கின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் எப்பவும் பார்த்துட்டு இருக்க, எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் பார்த்துட்டு இருக்க 64MP சாம்சங்கோட ஐசோசெல் பிரைட் G1 சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனில் 64MP சோனி IMX686 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் இந்த 64MP சோனி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 64MP சாம்சங் கேமரா கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த சோனி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் கன்ஃபார்மாக ஒரு 20-30% அதிகமாக இருக்கும். அதனால தான் இங்கே பேக் கேமரா அப்படின்னு வரையில நான் போக்கோ X2 கேமரா வேணும்னு சொல்கிறேன். அப்படியே செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்க அந்த ஃப்ரண்ட்டில் அந்த டாட் டிஸ்பிளேல ஒரு 32MP ஹை ரெசல்யூஷன் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் டுவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 20MP பிரைமரி கேமரா, 2MP போர்ட்ரைட் மோட் எடுக்கிறதுக்கு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது பெருசாக எனக்கு பிடிக்காத கேமரா தான் சொல்கிறேன், சும்மா கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சார் சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணுறத விட இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, இங்கே ரெண்டு கேமரா கொடுத்துருக்காட்டி போக்கோ X2 வினரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. சரி, 32MP ரெசல்யூஷன் கொடுத்துருக்காட்டி ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வினரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த ரெண்டு கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் செல்ஃபின்னு வரையில் ட்ரா பண்ணுறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக கேமரா எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா போக்கோ X2 தான். எனக்கு கேமரா பெஸ்ட்டாக இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க 1000 ரூபா அதிகமாக போட்டு கண்ணை மூடிட்டு போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2.35GHz கிளாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸர். இது 8nm பின் பட்டால் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது கிராஃபிக்ஸ்க்கு RTNO 6 18GB கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் இப்போ சமீபத்தில் தான் குவால்காம் தரப்பு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 10 அதிகமாக சேர்த்து ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2.2GHz கிளாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸர். இங்கேயும் இது 8nm பின் பட்டால் பில்ட் பண்ணியிருக்காங்க.
நியூ கிராபிக்ஸ்க்கு அட்னோ 618GB தான் கொடுத்துருக்காங்க. என்னடா எல்லாமே சேமா சொல்றியே, அப்புறம் எடா வித்தியாசம் ரெண்டு ப்ராசஸர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. இங்கே 720G ப்ராசஸர் இருக்கு, சிபியூன்னு பார்த்தீங்கன்னா க்ரையோ 465 CPU தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 730G ப்ராசஸர் இருக்கு, க்ரையோ 470 CPU கொடுத்துருக்காங்க. அதனால நார்மலான பர்ஃபார்மன்ஸ் 720G விட சேப்ராயின் 730G இருக்க போக்கோ X2 கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இங்கே கிராஃபிக்ஸ் ரெண்டுலேயுமே அட்னோ 618 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரெண்டுமே ஜி ப்ராசருங்காட்டி நார்மலான ப்ராசர் இருக்கிறத விட ஒரு 15% கிராஃபிக்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டு ப்ராசருக்குமே பூஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் கேமிங் அப்படின்னு வரையில் பெரிய வித்தியாசம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே இருக்காது. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே எல்பிடிஆர் 4X தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் யூஎஃப்எஸ் 2.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ எது என்னன்னு சொல்ல போகிறேன்னா, இங்கேயும் நான் போக்கோ X2 தான் என்னன்னு சொல்லுவேன். ஸ்னாப்டிராகன் 780G தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 780G விட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் ஒரு 2000 வந்து ஸ்னாப்டிராகன் 720G தான் அதிகமாக இருக்குது. ஸ்னாப்டிராகன் 780G இருக்க போக்கோ X2 வந்து 2,79,000 அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸ்னாப்டிராகன் 720G இருக்க ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து 282,000 அச்சீவ் பண்ணியிருக்கு. என்னடா எல்லாமே இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் எப்படி நீ போக்கோ X2 வின்னர்னு கேட்டிங்கன்னா, போக்கோ X2 தான் வின்னர். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலான 60Hz ரேட்டில் கேம் விளையாடுறத விட இதில் நீங்கள் கேம் விளையாண்டிங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு இருக்க கால் ஆஃப் டியூட்டி பப்ஜி எல்லாமே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனில் லிக்விட் கூலிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் அதிகமாக ஹீட்டும் ஆகாது. இந்த ரீசனால் எல்லாம் தான் நான் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரையில் வேணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே எம்ஐயூ 11 தான் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டின் அப்டேட் தான் கொடுக்குறாங்க. ஆனால் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து எம்ஐயூ 11 ஃபார் போக்கோவில் ரன் ஆகுது. இதில் ஏட்ஸ் ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. நான் ரெட்மி நோட் சீரீஸ்லேயே ஏட்ஸ் அதிகமாக வரதில்லை. நேற்று வீடியோவில் உங்கள் ஃபோனுக்குலாம் ஏட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நோட் சீரீஸ் யூஸ் பண்ணவங்க கேட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் என்ன ஓட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 45% பேர் ஆமாப்பா விளம்பரம் வருது அப்படின்னு இருந்தாங்க. 35% பேர் விளம்பரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10% பேர் கொஞ்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 12% பேர் விளம்பரம் வருதா வரலையானே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருந்தாங்க. எது எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 45% பேர் விளம்பரம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்காட்டி, நானும் அங்கங்கே கொஞ்சம் விளம்பரம் வர மாதிரி தான் தெரியுது. எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, 100% தெரியல. அதனால் எப்படி பார்த்தீங்கனாலும் அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆட் வர யூஐ தான், இங்கே ஆட்ஸ் வராத ஒரு பியூரான யூஐ கொடுத்துருங்காட்டி, நான் எம்ஐயூஐ 11 ஃபார் போக்கோ இருக்க போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் தான் வின்னான்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்தை மேலே ஒரு போல் கொடுக்குற ஓட் பண்ணுங்கள். ஆனால் நார்மலான யூசேஜ் நார்மலான சாஃப்ட்வேர் பர்ஃபார்மன்ஸில் பெரிய வித்தியாசமெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 4500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 27W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா 67 நிமிஷத்தில் 0-100% சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு போக்கோ தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு போனீங்கன்னா, இங்கே ஒரு 5700mAh மாஸ்டர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டைப் சி போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா 0-50% அண்டர் 30 மினிட்ஸ், 30 நிமிஷத்துக்கு கம்மியாகவே சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மணி நேரம் 10 நிமிஷத்தில் அங்கேயும் 0-100% சார்ஜ் சொல்லியிருக்காங்க. இங்கே 4500mAh கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4500mAh கொடுத்துருக்காட்டி 120Hz டிஸ்பிளே ரன் ஆகுறங்காட்டி கொஞ்சம் பேட்டரி ஃபாஸ்ட்டாக கன்சியூம் ஆகும். அதனால் பேட்டரி பற்றி பெருசாக பேச வேண்டியதில்லை. ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் பெஸ்ட்டான பேட்டரி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன். ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் பேட்டரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லல வின்னர் ஆகுது. இப்போ என்ன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் 6GB ரேம் 64GB நம்ம வந்து 17000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் 128GB நம்ம வரி 17000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB மெமரி 19000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் 6GB RAM 64GB மெமரி 1000 ரூபா அதிகமாக 16000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 6GB RAM 128GB மெமரி சேம் அதே 17000 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஹையன் 8GB RAM 128GB மெமரி 256GB மெமரி கொடுக்குறாங்க. அதை வந்து 20000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 1000 ரூபா அதிகமாக இருக்குது. அது 1000 ரூபா அதிகமாக இருந்தாலுமே 128GB இன்டர்நெட் மெமரி அதிகமாக கொடுத்துருக்காட்டி, நான் 20000 ரூபாய்க்கு அந்த போக்கோ X2 தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். 17000 அப்படின்னு வரையில வேணா இங்கே ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த 17000 ரூபா அப்படின்னு வரையிலும் கடைசி ரெண்டு ரேம் ஆப்ஷன்லையுமே கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டு ஈக்குவலாக தான் இருக்குது. இங்கே ப்ரைஸ்னு வரையிலும் சரி 1000 ரூபா கம்மியாக இருக்குது, ரெட்மி தான் வின்னர் அப்படின்னு வச்சுட்டா கூட ப்ரைஸ் அதுக்கப்புறம் பேட்டரி ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் ரெட்மி வின்னர் ஆகுது. ஆனால் ஷூராக டிஸ்பிளே அதுக்கப்புறம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் சாஃப்ட்வேர் அது மாதிரி மெயினான 4 டிபார்ட்மெண்ட்டில் இங்கே போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் தான் வின்னர் ஆகுது. என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே பெருசாக பேச வேண்டியதில்ல. ஓவரால் வின்னரும் போக்கோ X2 தான். 4500mAh பேட்டரி கொடுத்துருந்த கூட இங்கே 120Hz ரேட் கொடுத்துருக்காங்க. அதிகமாக பேட்டரி கன்சியூம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக கன்சியூம் ஆகாது. அது ஒரு 4500mAh பதிலாக 4000mAh வச்சுக்கங்களேன், அந்த ஒரு 500mAh கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும். அந்த 500mAh பேட்டரி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சியூம் ஆகும். அந்த மைண்ட் செட் வந்தீங்கன்னா 4000mAh எப்போ சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு 6-7 மணி நேரம் ஹெவி யூசேஜ் தாங்கும். நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு கன்ஃபார்மாக தாங்கும். அதனால் பேட்டரி ப்ராப்ளமும் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனில்
பெருசா இருக்காது. அதனால நம்பி 16,000 போட்டு நீங்க போக்கோ எக்ஸ்டூ ஸ்மார்ட் போனே வாங்கலாம். இங்க 16,000 செக்மெண்ட்ல ஷூரா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் கூட கம்பேர் பண்றப்ப போக்கோ எக்ஸ்டூ ஸ்மார்ட் போன் தான் நான் வின்னு சொல்றேன். உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனையும் வேற ஸ்மார்ட் போன் கம்பேர் பண்ணி நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணலாமா அதையும் சொல்லுங்க. கன்ஃபார்மா நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.